தமிழ்நாட்டுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது, இந்த எச்சரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணு. குறிப்பாக மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அதே போல குமரிக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வரக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், 14ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 115லிருந்து 204 மில்லிமீட்டர் வரையிலும் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும், இந்த நிலையில் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் தயாராக இருக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. குறிப்பாக இன்று தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, குறிப்பாக கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, தகவல்கள் நன்றி.